மோஸ்தி தடுப்பூசி தயாரிப்புகள் மீது கவனம் செலுத்தும் பிரதமர் கோவிட் தொடர்பான அனைத்து தடுப்பூசி திட்டங்களும் சுகாதார உத்திகளும் புதிதாக நியமிக்கப்பட்டு அமைச்சர் கைரி ஜமாலுடன் அபூபகார் மூலம் சுகாதார அமைச்சால் மட்டுமே கையாளப்படும் என்று பிரதமர் இஸ்மல் சப்ரி யாகூப் கூறினார் முன்னாள் சுகாதார அமைச்சரான டாக்டர் அடாம் பாபா தலைமையிலான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு தொற்று நோய்க்கான தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் என்றார் கடந்த காலத்தில் கோவிட் தொடர்புடைய இரண்டு அமைச்சுகள் கேகேஎம் மற்றும் முஸ்தி அதாவது இரண்டு அமைச்சர்கள் இரண்டு பொதுச் செயலாளர் மற்றும் இரண்டு தலைமை இயக்குநர்கள் ஆகியோர் கொண்ட குழு இரண்டு இருந்தால் அது கடினமாகலாம் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம் முஸ்தி தனது சொந்த தடுப்பூசியை தயாரிப்பதில் கவனம் செலுத்தும் தாய்லாந்து தனது சொந்த தடுப்பூசியை தயாரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது மலேசியாவும் அதன் சொந்த தடுப்பூசியை தயாரிக்க முடியும் ஏனெனில் கோவிட் தொற்றுநோய் டிங்கி போன்ற தொடர்ந்து தமது சுற்றுச்சூழலில் இருக்கும் அதற்கும் தடுப்பூசி தேவை எனவே நாம் வெளிநாடுகளை சார்ந்து இருக்காதபடி முஸ்தி கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நேர்வுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாம் வெளியில் இருந்து சார்ந்து இருந்தால் அது விநியோகத்தை பாதிக்கும் சொந்த தடுப்பூசிகள் என்றால் நிலைமை வித்தியாசமாக இருக்கும் என்று நேற்று பஹாங் பேரா கம்போங் பாத்துப்போரில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் புதிய தலைமை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உண்ணாவிரத போராட்டக்காரர்கள் ஆர்வலரும் தகவல் தொடர்பு ஆலோசகருமான நதானியேல்தான் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டபோது கோவிட் தொற்று நோயை சமாளிக்க அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை தனது உண்ணாவிரதத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று வலியுறுத்தினர் எவ்வாறாயினும் பிரதமர் முஹதின் யாசின் ராஜினாமா காரணமாக ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாகவே உண்ணாவிரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நிறுத்தப்பட்டது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற நதானியலும் மலேசிய பஞ்சாபி இளைஞர் இயக்க தலைவர் குர்பிரீத் சிங்கும் முஹிதின் ராஜினாமா செய்த போதிலும் அது அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதற்கான அறிகுறி அல்ல என்று கூறியுள்ளனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய செயல்களின் வரம்பை காட்டுவதாகும் முகிதினின் ராஜினாமா என்பது நாங்கள் விரும்பிய அனைத்து மாற்றங்களையும் பெற்றுவிட்டதாக பெற்றதாக அர்த்தம் அல்ல என்றாலும் மாற்றங்கள் வர இது ஒரு நம்பிக்கைக்குரிய தொடக்கம் என்று நாங்கள் நினைக்கிறோம் முகிதின் ராஜினாமா செய்த பிறகு அவர் விலகுவதற்கு இதுவே சரியான நேரம் என்றும் நாங்கள் நினைக்கிறோம் மேலும் மெய்நிகர் போராட்டத்தில் எங்கள் முயற்சிகளை நாங்கள் மையப்படுத்தலாம் என்று அவர் கூறினார் அனைத்து சுகாதார திட்டங்களையும் சுகாதார அமைச்சே நிர்வகிக்கும் கோவிட் தடுப்பூசி மற்றும் அது தொடர்பான அனைத்து சுகாதார திட்டங்களும் புதியதாக நியமிக்கப்பட்ட சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் அபுபகா தலைமையிலான சுகாதார அமைச்சின் வழியாக மட்டுமே நிர்வகிக்கப்படும் டாக்டர் அடாம்பாபா தலைமையிலான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு அப்பெருந்தொற்றுக்கான தடுப்பூசியை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மல் சப்ரி யாகோப் நேற்று அறிவித்திருந்தார் கோவிட் குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்றுமே நிலையாக இருப்பதோடு மக்களின் சராசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவும் இருக்கும் என்பதால் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு சுயமாக அந்நோய்க்கான தடுப்பூசியை தயாரித்து வெளியிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நடைபெற்ற ானுவம் தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்மெல் சப்ரி அவ்று இதனிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மற்றவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்படலாம் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் டோக்கியோ மலேசியா முதல் தங்கத்தை வென்றது ஜப்பானில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியா நேற்று தனது முதல் பதக்கத்தை வென்றது இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோகிராம் எடையை தூக்கி தேசிய எடை தூக்கும் வீரர் போனி புன்யாவின் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடைபெற்ற ரியோ பாராலிம்பிக் போட்டியில் இருநூற்றி இருபத்தி ஏழு கிலோகிராம் எடையை தூக்கி தங்கம் வென்ற ஈராக்கின் ரசுல் மொக்சீனின் சாதனையை போனி புன்யாவின் மூறியடைத்திருக்கிறார் முன்னதாக ஜூன் மாதம் துபாயில் நடைபெற்ற உலக கிண்ண எடை தூக்கும் போட்டியில் இருநூற்றி முப்பது கிலோகிராம் எடையை தூக்கி கஸ்தின் உலக சாதனை படைத்தார் எனினும் டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் தனது சொந்த உலக சாதனையை முறியடிப்பதற்காக நான்காவது சுற்றில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் அவர் தோல்வியடைந்தார் இதனிடையே மலேசிய சூப்பர் லீக் கிண்ணத்தை எட்டாவது முறையாக ஜொஹூர் டாருல் தக்சிம் ஜோர்தி கைப்பற்றுகிறது இருபது ஆட்டங்களில் ஐம்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கும் அது இன்னும் இரு ஆட்டங்கள் எஞ்சியிருக்கும் வேளையில் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல்களில் பகாங் எஃப்சியை தோற்கடித்து அதன் வெற்றியை அது உறுதி செய்தது கூட்டரசு அரசாங்க நிர்வாக கட்டிடங்களில் தேசிய கொடி தேசப்பட்ட உணர்வை மேலோங்க செய்கிறது நாட்டின் அறுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தை வரவேற்கும் பொருட்டு கூட்டரசு அரசாங்க நிர்வாக கட்டிடங்களில் தேசிய கொடி கம்பீரமாக பறக்கவிடப்பட்டிருப்பது விடப்பட்டிருப்பது ஜெயாவில் தேசப்பற்ற உணர்வை மேலோங்க செய்திருக்கின்றது இதில் தொடர்பு மற்றும் பல்லுடக அமைச்சின் கட்டிடமும் விதிவிலக்கு அல்ல இருபது அடி நீளமும் நாற்பது அடி உயரமும் கொண்ட கொடி முப்பத்தி ஏழு மாடி கொண்ட கட்டிடத்தில் பறக்கவிடப்பட்டிருப்பது தேசிய தின கொண்டாட்டத்தின் உற்சாகத்தை கூடுதலாக வலுப்படுத்தியிருக்கிறது நான்கு முனைகளிலும் அழகான ஜாலோர் கெமிலாங்கை விடுவதற்காக சிறந்த மற்றும் மேலும் அனுபவமிக்க பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதனை நிறைவு செய்வதற்கு சுமார் ஐந்து மணி நேரம் தேவைப்பட்டதாக தொடர்பு மற்றும் பல்லூட அமைச்சின் நிர்வாக பிரிவின் செயலாளர் மஸ்லான் முத்தாலிஃப் குறிப்பிட்டார் அதோடு கட்டிடத்தின் உட்புறத்திலும் சுமார் இருநூறு ஜாலோர் கெமிலாங் பறக்கவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் அமைச்சரவை உறுப்பினர்களின் சம்பளம் பாதியாக குறைக்கப்படும் நேற்று இஸ்மேல் சபர் யாகூப் அறிவித்த புதிய அமைச்சரவை பல தரப்பினரின் விமர்சனத்திற்கு போதும் மூத்த அமைச்சர் தலைவர் ஒருவர் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் முஹிதின் யாசனின் நிர்வாகத்தின் கீழ் கிடைத்ததை விட பாதி குறைவான சம்பளம் இந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என பிரார்த்திக்குமாறு தெங்கு ரசலே ஹம்சா பொதுமக்களை கேட்டுக் இஸ்மாயில் சபரியின் அமைச்சரவை குறித்து உண்மையில் அவரால் அதிகம் கருத்து தெரிவிக்க முடியவில்லை என்று அம்னோ ஆலோசனை குழுவின் தலைவரான அவர் சொன்னார் நிச்சயமாக அந்த அமைச்சரவை பட்டியல் அம்னோவை ஏமாற்றம் அடைய வைத்திருக்கும் அவர்களின் சம்பளம் முகிதினின் கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையில் பாதியாக குறைக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திப்போம் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார் நேற்று காலை பிரதமரால் வெளியிடப்பட்ட அமைச்சரவை பட்டியலில் மொத்தம் முப்பத்தி ஒரு அமைச்சர்களும் எட்டு துணை அமைச்சர்களும் அரசாங்கத்தில் சேர நியமிக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலோர் முன்பு முகுதினின் கீழ் பணியாற்றிய அதே முகங்கள்தான் எனவே பட்ஜெட் தலைவரின் அமைச்சரவையை இஸ்மைல் சப்ரி மறுசுழற்சி செய்துள்ளார் என்று சிலர் நினைக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் இஸ்மைல் சப்ரியின் புதிய அரசாங்கத்தை தேசிய கூட்டணி டூ பாயிண்ட் ஓ அரசு என கூறுகிறார்கள் இதற்கிடையில் இந்த அறிவிப்பு பலரை ஏமாற்றமடைய வைத்தது என்பதை உணர்ந்தபோதும் முன்னாள் பிரதமர் நஜிப் பிரசாக் இஸ்மெயில் சப்ரியின் அமைச்சரவையை தற்காத்து பேசியுள்ளார் இருப்பது அவசியமா பக்க சார்பற்ற நிலையும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என கருதப்படுகிறது இந்நிலையில் அரசியல்வாதியாக இல்லாத ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற அறைகூவல் தற்போது பெரிய அளவில் கேட்கப்பட்டு வருகிறது அவர் அரசியலில் ஈடுபாடு காட்டாத ஒருவராக இருந்தால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் யாருக்கும் தலை வணங்காமல் பாரபட்சமாக நடந்து கொள்வதை தவிர்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இதனிடையே அரசியல் ஆய்வாளர் டாக்டர் பின்கோட் கூறும்பொழுது அரசியல் கலப்பில்லாத பக்க சார்பு அற்றவர் என்று நடுநிலையாக இருக்க முடியும் என்று சொல்வதற்கில்லை என்று குறிப்பிட்டார் அம்னோவின் எம்பியான அசலினா வத்மான் தாம் துணை சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் ஆம்னோ நாடாளுமன்ற உறுப்பினரான தாம் பக்கசார்பு அற்றவராக பாரபட்சம் இல்லாமல் செயல்பட முடியாத நிலையில் இருந்ததாலும் அப்பதவியை விட்டு விலக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே டாக்டர் இஸ்மான் யூசுப் கூறும்பொழுது அரசியல்வாதி அல்லாத சபாநாயகர் நாடாளுமன்ற அவையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டு முடிவுகளை நிச்சயமாக தெரிவிக்க முடியும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார் சபாநாயகர் அரசியல்வாதியாக இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தில் எழும் சிக்கல்கள் மோதல்களில் தலையிட்டு சமாதானம் செய்து வைக்கவும் அவையை நல்ல நிலையில் நடத்தவும் முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹோட்டல் நடத்துனர்களுக்கான வரியை ஒத்திவைக்க ஆய்வு சிலாங்கூர் ஹோட்டல் மற்றும் தங்குமிட நடத்துனர்களுக்கான இடவரி நிலவரி மற்றும் வர்த்தக பெர்மிட்டை குறைக்க அல்லது ஒத்திவைக்கும் பரிந்துரை குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக மாநில சுற்றுலா சுற்றுச்சூழல் பசுமை தொழில்நுட்பம் மற்றும் பூர்வ குடியினர் விவகாரத்திற்கான நிரந்தர செயற்குழு தலைவர் ஹீரோய் சுவான் தெரிவித்தார் இப்பரிந்துரையை தொடர்ந்து அமலாக்க தரப்பினரின் சம்பள குறைப்புக்கான விளைவுகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் வீட்டு வரி நிலவரி ஆகியவற்றுக்கு கழிவு கொடுத்தால் அது அமலாக்க தரப்பினருக்கு நிதி பாதிப்பை ஏற்படுத்திவிடும் காரணம் மாநில அரசுக்கான முக்கிய வருமானமே நிலவரி வீட்டு வரியில் இருந்துதான் வருகிறது ஒருவேளை வரிக்கு நூறு விழுக்காடு கழிவு வழங்கப்பட்டால் வரி வசூலிப்பில் அமலாக்க தரப்பினருக்கு மிகவும் மோசமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால்தான் சிலாங்கூரில் உள்ள ஹோட்டல்கள் சுற்றுலா சங்கங்களின் எண்ணிக்கையை பற்றி தெரிந்து கொள்ள அமலாக்க தரப்பினருடன் தற்பொழுது இணைந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து ஆய்வு செய்யப்படுவதால் இதன் முழுமையான அறிக்கை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூட்டத்தில் உரையாற்றிய போது குறிப்பிட்டார் பாதுகாவலர் தாக்கப்பட்ட விவகாரம் போலீஸ் விசாரணை மீண்டும் தொடங்கியது அடுக்ககத்தின் நீச்சல் குளத்திற்கு அருகே தாக்கப்பட்ட பாதுகாவலர் ஒருவர் எட்டு மாதங்களுக்கு பிறகு நேற்று அவரது வீட்டில் இருந்ததைத் தொடர்ந்து அது தொடர்பான விசாரணையை போலீசார் மீண்டும் தொடங்கினர் அந்த பாதுகாவலர் தாக்கப்பட்டது தொடர்பாக இரண்டு காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது தமது மகனுடன் இருக்கும் ஆடவர் ஒருவர் அந்த பாதுகாவலர் மயங்கி விழும் வரை நாற்காலியால் அவரை தாக்குகிறார் அந்த பாதுகாவலர் நேற்று இறந்துவிட்டார் நுரையீரலில் கிருமி தொற்றியதை தொடர்ந்து அவர் இறந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டது ஆனால் அந்த பாதுகாவலரின் குடும்ப உறுப்பினர்கள் சவ பரிசோதனை அறிக்கையின் முடிவை சர்ச்சையாக்கி வருகின்றனர் கடந்த டிசம்பர் மாதம் தாக்கப்பட்டதின் காரணமாக அந்த பாதுகாவலர் இறந்தார் என அவரது குடும்பத்தினர் கூறி வருகின்றனர் அதோடு அந்த பாதுகாவலர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த புகைப்படங்கள் மற்றும் அதன் பதிவையும் அவர்கள் பதிவிட்டுள்ளனர் அந்த சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்ததாக பேரா போலீஸ் தலைவர் மிரோராஸ் தெரிவித்தார் அந்த நீச்சல் குளம் பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை என்பதால் அந்த சந்தேக நபரின் மகன் அதனை பயன்படுத்துவதற்கு அந்த பாதுகாவலர் அனுமதிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அந்த சந்தேக நபர் அந்த பாதுகாவலரை தாக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் அவரால் தாக்கப்பட்ட பாதுகாவலர் நேற்று இறந்துவிட்டார் புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கையை போலீசார் மேல் நடவடிக்கைக்காக பேரா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிப்பார்கள் கோவிட் தொற்றுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஏழு பேர் பாதிப்பு இருநூற்றி இரண்டு பேர் மரணம் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டனர் இதன் வழி கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்தாக உயர்ந்துள்ளது வேளையில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் அடைந்தனர் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக டாக்டர் நோர்ஹிஷாம் தெரிவித்தார் நாட்டில் கோவிட் தொற்று பரவ தொடங்கியது முதல் இதுவரை மாண்டவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது பதினைந்தாயிரத்து எட்நூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பில் மீண்டும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வாரத்திற்கு இருபத்தி ஏழு லட்சம் ரிங்கிட் சம்பளம் மான்செஸ்டர் யுனைடெட் கார்பந்து கிளப்பில் கூடுதல் சம்பளம் பெறும் நட்சத்திர ஆட்டக்காரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளங்குவார் ஜுவனைட்ஸ் கிளப்பிலிருந்து இரண்டு கோடியே பத்து லட்சம் பவுண்ட் மதிப்பு தொகையில் மாறியதை தொடர்ந்து இனி வாரந்தோறும் இருபத்தி ஏழு லட்சம் ரிங்கிட் அல்லது நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பவுண்ட்ஸ் தொகையை போர்ச்சுகலின் நட்சத்திர ஆட்டக்காரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் குழுவில் சம்பளமாக பெறுவார் முப்பத்தி ஆறு வயதுடைய கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் குழுவில் விளையாடுவதற்கான இரண்டு ஆண்டு கால உடன்பாட்டில் கையெழுத்திடுவதற்கு இணக்கம் தெரிவித்துவிட்டதாக அந்த கிளப் அறிவித்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பில் விளையாடுவதற்கு முன்வந்தது குறித்து அந்த கிளப் அதிகாரிகள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் இதற்கு முன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பில் போது அக்குழுவுக்கு முக்கியமான பல போட்டிகளில் வெற்றியை தேடித்தந்துள்ளாா்